தமிழாக்கி வணக்கம். அன்னை தமிழுக்கும் ஆசிரியர்களுக்கும் சான்றார்களுக்கும் என் முதல் வணக்கம். தமிழே என் உயிர், என் பேர். அனைத்து மொழிகளையும் நேசிப்போம், தாய் தமிழை மட்டும் சுவாசிப்போம் என்று கூறி என் பேச்சை துவங்குகிறேன். நான் டார்வின். படிப்பது 9 வகுப்பு. பல்லு பெருமை மிகு ராமநாதன் செட்டியார் நகராட்சி உயர்நிலைப்பள்ளி, காரைக்குடி, சிவகங்கை மாவட்டம். தன் நலம் கருதாமல் தியாக உணர்வுடன் அர்ப்பணிப்புடன் தங்களது குழந்தையை வளர்க்கும் அனைத்து பெற்றோருக்கும் எனது வணக்கத்தை சமர்ப்பிக்கிறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, பெற்றோர் குழந்தையை எப்படி வளர்க்க வேண்டும். பொதுவாக நம் எண்ணங்களே செயலாகிறது, செயலே பழக்கமாகிறது, பழக்கமே வழக்கமாகிறது, வழக்கமே ஒழுக்கமாகிறது, தனி மனிதன் ஒழுக்கமே பண்பாட்டு ஆகிறது. பண்பட்ட குழந்தைகளை உருவாக்கும் பொறுப்பு பெற்றோரிடம்தான் இருக்கிறது. ஒரு சாதாரண நரேந்திரனை விவேகானந்தனாக மாற்றியது தன்னுடைய ஏழை தாய் என்று எழுதி வைத்திருக்கிறார் விவேகானந்தர். ஒரு சாதாரண மோகன்தாஸை மகாத்மாவாக மாற்றியது தன்னுடைய தாய் என்று எழுதி வைத்திருக்கிறார் சத்திய சோதனை புத்தகத்திலே. ஒரு சாதாரண சிவாஜியை வீர சிவாஜியாக மாற்றியது தன்னுடைய தாய் என்று எழுதியிருக்கிறார் வீர மராட்டிய சிவாஜி. உலகத்திலே முட்டாள பெண்ணை உலகத்திலே அறிவாளியாக ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்க காரணமாக இருந்த என்னுடைய தாயே என்கின்றார் தாமஸ் ஆல்வா எடிசன். ஏன் அவ்வளவு தூரம்? இங்கு ராமநாதபுரத்தில் வீடு வீடாக பேப்பர் போட்டுக் கொண்டிருந்த சிறுவன் அப்துல் கலாம் அணு விஞ்ஞானியாக மாறியது யாராலே என்று கேட்டார். ஒற்றை வரியில் சொல்கிறார், தன்னுடைய தாய் என்று. பெற்றோர்களுக்குத்தான் பிள்ளைகள் முதல் உலகம். பிள்ளைகளுக்காக செலவு செய்யுங்கள், உங்கள் பணத்தை அல்ல, உங்களுடைய நேரத்தை. குழந்தைகளை தைரியமாக வளர்க்க கற்றுக் கொடுங்கள். எல்லாம் பெற்றோர்களும் குழந்தைகளை இளவரசனாகவும் இளவரசியாகவும் வளர்க்கிறார்கள், தவறில்லை. இளவரசனோ இளவரசியோ வாழ்க்கையை வாழ கற்றுக் கொடுக்கிறோமா, கற்றுக்கொள்கிறார்களா என்பதுதான் கேள்வி. பல பெற்றோர்கள் தவறு செய்கிறார்கள். சிறு வயதில் செல்லமாக வளர்த்துவிட்டு எந்த வேலையும் செய்ய விட மாட்டேங்கிறார்கள். பிள்ளைகளுக்கு தாங்கள் வேலையை தாங்களே செய்ய கற்றுக் கொடுங்கள். யாருடைய உதவியும் இல்லாமல் அவர்களே வாழ முடியும் என அவர்களுக்கு உணர்த்துங்கள். நீங்கள் அடக்கி ஆள்வதற்கு பிள்ளைகள் அடிமைகள் அல்ல, உயிரும் உணர்ச்சியும் உள்ள ஒரு ஜீவன்கள். ஒவ்வொரு குழந்தையும் ஒரு வரம்தான். ஒருபோதும் உங்கள் கருத்துக்களை அவர்கள் மீது திணிக்காதீர்கள். நல்ல செயல்களை செய்தால் பாராட்டுங்கள், தவறு செய்தால் கண்ணி ஓடு தண்டியுங்கள். கண்டிக்கப்படாத குழந்தை தண்டிக்கப்பட்டு விடுவார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். தமிழுக்கு கொண்டவர், ஆங்கிலத்துக்கு கொண்டவர், கணிதத்துக்கு கொண்டவர். நற்றிணையின் வெற்றி படிகள். பாடத்தை அவர் அவரை பிரிக்கிற நீங்க வாழ்க்கைனா இப்படித்தான் வாழணும். ஒரு அவர் பிரிச்சீங்கன்னா பிள்ளைகள் ஒருபோதும் தவறான வழியில் போக மாட்டார்கள். பள்ளியில் நேரு, காந்தி, பாரதி என வேஷம் போடுற சொல்ற நீங்க, ஏன் பாரதி மாதிரி வாழ்ந்து காட்டு, நேரு மாதிரி வாழ்ந்து காட்டு, காந்தி மாதிரி ஏன் வாழ்ந்து காட்டு ஏன் சொல்லிக் கொடுக்க மாட்டீங்க? பிள்ளைகளை மற்றவர்களோடு ஒப்பிடாதீர்கள். கல்வியோடு வாழ்க்கை பாடத்தையும் கற்றுக்கொடுங்கள். விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, தோல்வி கண்டு வாழாத மனப்பக்கம் இவைகளை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு உணர்த்த வேண்டும். பிள்ளைகளுக்கு நேரம் செலவு செய்யுங்கள், தோழமையை காட்டுங்கள். நேரம் இருந்தால் அவர்களோடு விளையாடுங்கள். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தனித்துவம் உண்டு, அதை முறையாக கற்றுக் கொடுப்பது பெற்றோர்களின் வேலை. பிள்ளைகளுக்கு சேமிக்க கற்றுக் கொடுங்கள். பிறரிடம் அன்பாகவும் கனிவாகவும் பேச சொல்லிக் கொடுங்கள். பிள்ளைகள் ஒரு பொருளை கேட்டு அடம் பிடித்தால் உடனே வாங்கி கொடுத்தாதீர்கள். பிறகு அடம் பிடித்தே எல்லாவற்றையும் சாதிக்க நினைப்பார்கள். இது இல்லை என்றால் இன்னொன்று என்ற மனப்பக்குவம் முட்டுங்கள். அப்போதுதான் பிள்ளைகள் தவறான முடிவுகளை எடுக்க மாட்டார்கள். ஒரு குழந்தை ஆணோ பெண்ணோ அதற்கு நல்லவையவை கெட்டவையவை என சொல்லி வளர்ப்பது பெற்றோர்களின் கடமை. ஒரு பிள்ளைகளிடம் நேரம் செலவு செய்யாத பெற்றோர் கட்டு போவதை கடைசியில் தான் தெரிந்து கொள்கிறார்கள். இந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான், அது மண்ணில் பிறக்கவில்லை. அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னையின் வளர்ப்பிலே. இதிலிருந்து தெரிந்து கொள்வது என்ன? புறப்படும் போது எல்லாம் காற்றும் பூங்காற்று. அது புயலாக மாறுவதும் தென்றலாக வீசுவதும் சூழ்நிலையை பொறுத்து. அந்த சூழ்நிலையை உருவாக்கும் பொறுப்பு ஒவ்வொரு பெற்றோரிடம் தான் இருக்கிறது என கூறி விடைபெறுகிறேன். இந்த வாய்ப்பு நற்றிணைக்கு நன்றி.